ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து 10,000 இயர்ஸ் பேக் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. 10,000 இயர்ஸ் பேக்கில் இருந்தோன்னா ஜெம்ஸ்டோன்ஸை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி இதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ சன்னுக்கு எனர்ஜி அப்படின்னாக்கா மாணிக்கம் யூஸ் பண்ணு அப்படின்வான். மாணிக்கத்தில் என்ன இருக்குன்னா, மாணிக்க ஸ்டோனில் ஹைட்ரஜன் இருக்குது, சன்லேயும் ஹைட்ரஜன் இருக்குது. அதனால் சன் எனர்ஜியை ஃபாஸ்ட்டாக உன் பாடி ரிசீவ் பண்ணும் அப்படின்னா மாணிக்கத்தை யூஸ் பண்ணுவாங்க. பாடியில் இருக்க நர்வெல்லாம் கையில் வந்து எண்ட் ஆகுறதுனால உங்கள் அஞ்சன சக்கர நர்வு இந்த ஃபிங்கரில் எண்ட் ஆகும். அதனால் இந்த ஃபிங்கருக்கு போட்டுக்கோன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஓகே. இப்போ சன்னுக்கு வந்துட்டு மாணிக்கம், மாணிக்கம்ன்றது ரூபின்னு சொல்லுவான். ரூபியில் வந்து த பெஸ்ட் ரூபி இஸ் பர்மா, பர்மா நம்பர் ஒன். ரொம்ப காஸ்ட்லி அது. ஒரு கேரட்டு நீங்கள் 10,000-15,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். ஒரு கேரட் 5 கேரட்ஸ் 1 கிராம், 5 கேரட்ஸ் 1 கிராம். ஸோ ரூபி ஸ்டோனில் பர்மா ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் இஸ் பேங்காக். இந்த ரெண்டு கண்ட்ரி தான் வேர்ல்டுலேயே ஃபேமஸ். பேங்காக் பெஸ்ட்டு, என்ன ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். த காஸ்ட் வில் பி 1,000 ருபீஸ் கேரட் கிடச்சிடும். அரௌண்ட் 4 to 5 கேரட்ஸ் மினிமம் யூஸ் பண்ணும். ஓகே, ஜெம் ஸ்டோன்ஸ் 4 to 5 கேரட்ஸ் மினிமம் யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, சன்னுக்கு வந்து ரூபி ஸ்டோன். ரூபி ஸ்டோன் எங்கே கிடைக்குதுனாக்கா, ஒன் இன் பர்மா, அனதர் ஒன் இன் பேங்காக். ஓகே, நெக்ஸ்ட்டு மூன். மூனுக்கு வந்துட்டு பர்ல். பர்லில் பெஸ்ட்டு பர்ல் வந்து சவுத் சீ பர்ல். சீல கிடைக்கிற பர்ல் தான் ஒரிஜினல். சீல சிப்பி இருக்கு இல்லைங்களா, அந்த சிப்பிலேருந்து சிப்பி என்னாகும், இப்படி ஓப்பன் ஆகும், அந்த ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்கின் மேலே டஸ்ட் என்ன விழுந்துச்சுன்னா அது அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கெமிக்கலை ஃபார்ம் பண்ணும் அது பாடியிலேருந்து. தட் இஸ் பர்ல். அந்த பர்லில் மூணில் என்ன கெமிக்கல் இருக்கோ அந்த கெமிக்கல் இருக்கு, அவ்வளோதான். திஸ் தி ஹிடன் சீக்ரெட். ஓகே, சவுசி பர்ல், பஸ்ரா பர்ல்னு சொல்லுவான். இந்த ரெண்டு பர்ல், பஸ்ரா பஸ்ரா பிஏ பஸ்ரா பர்ல் அண்ட் சவுசி பர்ல் ஃபேமஸ். ஆந்திரா பர்ல் வந்துட்டு பட்டன் மாதிரி இருக்கும், ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆஃப் ரவுண்டு இருக்கும், அது வந்து கெமிக்கலில் பண்ணுறது. கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி பட்டன் மாதிரி அதை போட்டுட்டு கொடுப்பான், தட் வில் நாட் கிவ் எனி ரிசல்ட். நீங்கள் பஸ்ரா பர்ல் இல்லை சவுசி பர்ல் யூஸ் பண்ணுறது நல்லது. குரல் பவளம். பவளமும் சமுத்திரத்தில் வளர்ற ஒரு உயிரினம், செடி செடி மாதிரி இருக்கும். அது கொடி, அந்த கொடியை எடுத்துகிட்டு வந்துட்டு கட் பண்ணிட்டு சேல் பண்ணுவான். அதில் என்ன இருக்குன்னா, மார்ஸில் இருக்கிற கெமிக்கல் கண்டென்ட் அதில் அவைலபிலிட்டி, அதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். அது வேர்ல்டுலேயே ஃபேமஸ்னா இட்டாலி, இட்டாலியன் பர்லிஸ் வேர்ல்ட் ஃபேமஸ். குரல், சாரி குரல், இட்டாலியன் குரல் ரொம்ப நல்லது. வேறெல்லாம் இமிட்டேஷன்ஸ், இட்டாலியன் குரல் கேட்டுவோம். நெக்ஸ்ட் மெர்க்குரி. ஆமாம் சார், இட்ஸ் எ ட்ரீ, ரெட் கலர், ரெட் கலர், ரெட் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். எல்லா ஸ்டோனும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், காமிக்கிறேன். பிகாஸ் ஆஃப் டைம் ப்ராப்ளம், ஐயா 1 மணிக்கு போகணும், அதுக்கு ஒரு கிளாஸ் செப்பரேட்டாக பண்ணலாம். ஓகே, ஜெம் ஸ்டோன் கிளாஸ் ஒரு நாள் கிளாஸில் க்ளீனாக பண்ணும்போது அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் போட்டு இப்போ செக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஓகே, ஸ்டோனை வச்சுட்டு இது ஒரிஜினலான டூப்ளிகேட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டோன்ஸில் வந்து ப்ரெஷியஸ், செமி ப்ரெஷியஸ், இமிட்டேஷன் 3 டைப் இருக்கும். ப்ரெஷியஸ்ன்றது ஒரிஜினல், செமி ப்ரெஷியன்றது அதை கொண்டு வந்துட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுசி பர்ல் சொன்னேன் இல்லைங்களா, சமுத்திரத்தில் கிடைக்குது, அது என்ன பண்ணுவான், அது பர்ல் இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணாத கண்டிஷனில் அதை கொண்டு வந்துடுவான். கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவான், ஒரு பெரிய பாக்ஸ், அதில் சமுத்திர தண்ணியை ஊற்றிட்டு அங்கே இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனை க்ரியேட் பண்ணி மேலே வேணும் டஸ்ட் போடுவான், அதாச்சும் போட்டுகிட்டே இருப்பான். அதை ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி எடுப்பான். சைனாலெல்லாம் அப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறது, சைனா பொருளெல்லாம் அப்படி தான் கிடைக்கும் உங்களுக்கு. தட் வில் நாட் கிவ் குட் ரிசல்ட். ஓகே, எம்ரால்டு. எம்ரால்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ரால்டு வந்துட்டு கன்னியாராசிக்கும் மிதன் ராசிக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த எம்ரால்டு வந்துட்டு வேர்ல்டு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பியா இஸ் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஜாம்பியா இன் செகண்ட் பிளேஸ்.
கொலம்பியன் ஜெம்ஸ் எமரால்டு வேர்ல்டு ஃபேமஸ். அது கன்னியா ராசியும் மிதன் ராசியும் வேர்ல்டு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா, நெக்ஸ்ட் ஜாம்பியா. இந்தியன் எமரால்டு ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் இருந்தது. அதெல்லாம் நம்ம இல்லை மேம், ஜேட் இஸ் தி செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன், இட் இஸ் நாட் அ ப்ரீஷியஸ் ஸ்டோன். கன்னியா ராசி மிதன் ராசி மரக்கட்ட பச்சைன்னு சொல்லுவோம். எமரால்டு வந்துட்டு கொலம்பியா அண்ட் ஜாம்பியா. கொலம்பியா ஃபர்ஸ்ட் பிளேஸு, ஜாம்பியா செகண்ட் பிளேஸில் இருக்கும். இந்தியன் எமரால்டு கூட நல்லா இருக்குது. அதில் மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க இந்தியாவில், சீப்பாக கிடைக்கும், சேம் ரிசல்ட் கொடுக்கும். விடுங்க சார், விடுங்க விடுங்க சார், வேணா உட்காருங்க சார், போய் உட்காருங்க. ஓகே சரி, எமரால்டு வச்சா ரெண்டாம் டேட் தர்ஸ்டே. ஜூபிட்டர், ஜூபிட்டருக்கு புஷ்பரகம், ஜூபிட்டருக்கு புஷ்பரகம் எல்லோ சஃபேர்னு சொல்லுவாங்க. எல்லோ சஃபேர் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு ஊரில் தான் ஃபேமஸ். ஸ்ரீலங்கா இஸ் ஃபேமஸ் ஃபார் எல்லோ சஃபேர். எல்லோ சஃபேர் ப்ளூ சஃபேர் ரெண்டுக்குமே ஸ்ரீலங்கா ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், எல்லோ சஃபேரில் வந்துட்டு உங்களுக்கு பேங்காக் கிடைக்கும். பேங்காக்கில் பெஸ்ட் குவாலிட்டிஸ் இருக்குது, ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸ்ரீலங்கா நம்பர் ஒன், ஸ்ரீலங்கா அது ரொம்ப காஸ்ட்லி, வேர்ல்டு ஃபேமஸ் சரிங்களா. ஜூபிட்டர் ஆச்சு. வீனஸ், வீனஸ்க்கு டைமண்ட் இஸ் சூட்டபிள். டைமண்ட்னா மினிமம் 1 கேரட் போட்டால் தான் ரிசல்ட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் நல்ல டைமண்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைமண்டில் ஒன்றுமே கிராக்கு, டாட்ஸு, பிளாக் லைன்ஸ் ஒன்றுமே இல்லை அப்படின்னாக்கா ஃபாரின் கொடுத்தானா 1 லாக் ரூபீஸ் கிடைக்கும். இங்கே சேல் பண்ணால் 75,000 தான். டைமண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ். பெல்ஜியம் டைமண்ட்னா இட் ஹஸ் காட் சம் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ரேட். இப்போ எப்படி கோல்டுக்கு டெய்லி ரேட்ஸ் ஃபிக்ஸ் ஆகுது, அந்த மாதிரி டைமண்டுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, அதனால என்ன பண்ணுவாள், நல்லதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவாள், கிடைக்கிறது ஒரிஜினல் கிடைக்காது. அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், மோசோனைட் யூஸ் பண்ணலாம். மோசோனைட், மோசோனைட்டில் வந்துட்டு ஹார்ட்னஸ் 9, டைமண்ட் ஹார்ட்னஸ் 10. ஸோ அதனால மோசோனைட் யூஸ் பண்ணுறது நல்லது. மோசோனைட் யூஸ் பண்ணலாம், ஓப்பல் யூஸ் பண்ணலாம், ஜிர்கான் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஈக்குவலன்ட் டு டைமண்ட். டைமண்ட் எதுக்கு போடுறோம் அப்படின்னாக்கா, துளாராசிக்கும் ரிஷபராசிக்கும். தட் இஸ் ரூல்டு பை வீனஸ். ரிஷபராசி ராசியா ரூபி பார் சிம்ம ராசி ரெண்டு பேர்ல் பேர்ல் பேர் கடகராசி பொருள் ஜூம் பண்ணா பெருசாக எழுதுமா? இல்லை இல்லை, ஜூம் பண்ணுங்க. பொருள் 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 மேஷ மேஷ ராசி அண்ட் விருச்சிக ராசி. எமரால்டு வந்துட்டு மிதுன, எல்லோ சஃபயர். எல்லோ சஃபயர் ஃபார் தனூர். ம்,
டைமண்ட் பர் நெக்ஸ்ட் ப்ளூ சஃபர் மக்கரா ஆறு பன்னெண்டு ராசி வந்துச்சு இல்லைங்களா? இதுல எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் வந்துட்டு ராகுக்கு கோமேதை, கேத்துக்கு கேட்ஸை, இது வந்து ஜெனரலா எந்த ராசிக்காரர் என்ன கல்லு போடலாம் அப்படின்றது. இப்போ ஒருத்தர் ஜாதகம் எடுத்துக்கோங்க. இப்போ இது எழுதிட்டீங்களா? ஆச்சா, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் கொடுக்குறேன், சொல்லுங்க ஸ்டோன் எதை யூஸ் பண்ணலாம். ஏ, இந்த வீடியோ பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ கிளாஸ் கிளாஸில் எடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? நான் இல்லை பார்த்துருக்க மாட்டேன். அவருடைய கிளாஸ் வீடியோலாம் யூடியூப்பில் போட்டுருக்கேன். பார்க்கலையா? தமிழ்நாடு சொல்லி கொடுத்தாரு, பார்க்கலாம். கோபடுவோம். சரி, போகலாமா? ஓகே. என்ன 12:30 முடிச்சோன்னா ஐயா ஒரு 1/2 hour எடுத்துக்கலாம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்காக பண்ணிடுறேன். சரி, இப்போ ஒரு ஜாதகம் போடுறேன். இன்னைக்கு இன்னைக்கு